வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பரணம் என்டர்டெயின்மெண்ட் சேனல். நாம் இன்றைக்கி நெய் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு, அதில் பெரிய வெங்காயமும் கலந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சேர்ந்து செய்யலாம். நாலு சின்ன தக்காளி, நாலு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு ஒரு அரைக்கட்டி பூண்டு, ஏன்னா பூண்டு போட நல்லாயிருக்கும். இதில் வந்து புளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மீன் குழம்பு மசாலா வீட்டில் அரைச்சது, வெந்தயம் சிறிதளவு தேவைக்கேற்ப, ஏன்னா நிறையா போட்டால் கசக்கும். அதனால் வந்து வெந்தயம் வந்து தேவைக்கான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நாம் இன்றைக்கி ஒரு கிலோ நெய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து நல்லா அலசி மஞ்சள் உப்புலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு நல்லா குலுக்கி அலசி அதில் உள்ள அந்த வழுவழுப்புலாம் போக எடுத்து வச்சுருக்கோம் சுத்தமாக. நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி மீனை சுத்தம் பண்ணுவீங்க அப்படின்றத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடு, கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குளுக்குனா அந்த கசடெல்லாம் போயிடும். தேவையான அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு கடாயை வச்சு அடுப்பத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய், இந்த நெய் மீன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக வரும், அதனால் நீங்கள் கம்மியான அளவு எண்ணெயை வந்து பயன்படுத்திக்கிங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், இல்லைன்னா திகட்டிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் கறிவிடக்கூடாது, குழம்பு ரொம்ப கசந்துடும். அதனால் லேசாக பொன்னிறமாக பொரிஞ்சால் போதும். பொரிஞ்சதும் நம்ம நசுக்கி வச்ச பூண்டை இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். குறி குறியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம், ஒன் பை ஒன்றா போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த போட்ட மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நாம் முன்னாடி இன்க்ரீடியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தூள் சொல்லலை, கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. எல்லாமே தேவைக்கேற்ப தான், ஏன்னா ஒவ்வொரு மீன்லேயும் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து தான் அளவுகள் மாறும். எல்லாமே நம்ம கண் அளவு தான், எவ்வளவு தேவையோ நம்ம குழம்பு அந்தளவுக்கு புளி, அந்தளவுக்கு மிளகாய்த்தூள், எல்லாமே அப்படி தான். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோன்றது நீங்கள் அந்த கடாயில் பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் அது நல்லா சுண்டி சுருண்டு வந்திருக்கு அப்படின்னு. இப்போது நாம் கழுவி வச்சிருக்கிற மீனை போட்டுக்கலாம். நெய் மீன் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் மீட் மாதிரி இருக்குது, அதாவது சிகப்பு கறி, அதாவது மட்டன் பீஃப் அந்த மாதிரி. இந்த கதிரி கறி பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது. நார்மலாக வந்து மீன் வந்து ஒயிட் மீட்டு, ஒயிட் கலர் வரும். இது நல்லா இருந்தது. உயிர் மீன் கிடச்சிது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக. இன்றைக்கி உயிர் மீன் வாங்கி சமைச்சிகிட்ருக்கோம். நல்லா கொதிச்சு நல்லா சுண்ட சுருளை கொதிச்சு வந்த அப்புறம் தான் நீங்கள் மீனை போடணும். மீன் போட்டு ரொம்ப நேரம் வரக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 8 நிமிஷம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். அந்த கலர் மாறுறதும் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்ததுன்னு செக் பண்ணேன். ஆனால் மீன் வந்து உடஞ்சிடக்கூடாது. இது வந்து நெய் மீனுங்கிறதுனால இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வர மாதிரி தெரியும் உங்களுக்கு மேலே.
நம்ம முன்னாடி வெங்காயம் அந்த தக்காளியெலாம் வதக்கும் போதே கம்மியாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நிறைய எண்ணெய் வந்து திகட்டாது உங்களுக்கு குழம்பு. இப்போ பாருங்கள், அந்த மீனோட கலரெல்லாம் மாறிடுச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்மள்ட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை யூஸ் பண்ணல. நீங்கள் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போன்று பல வீட்டு முறை சமையலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பரணம் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்களை சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் நிறையா மசாலா பயன்படுத்தலை. வீட்டில் எப்படி மசாலா கம்மியாக வச்சு செய்வோமோ அந்த மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் செஞ்சது. சுட சுட நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.